இதுக்காண்டி ஐயா நாலு தடவை ஃபோன் பண்ணுறாரு, எங்கே இருக்கீங்க, எப்போ வருவீங்கன்னு. ஏன்னா நமக்கு வந்து கரெக்டாக வருவீங்களா, வழி தெரியுமாங்கிறதுக்காக கேட்குறாரு. திருச்செந்தூர் பஸ் ஸ்டாப் விட்டு இறங்குறோம், பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டுருக்காரு. எங்களை ரிசீவ் பண்ணி கூப்பிட்டு போகிறதுக்காக ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கெலாம் போனோம்னா பஸ் ஸ்டாப்லாம் போய் வெயிட் பண்ணி கூப்பிட்டு வருவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஐயா கூப்பிட்டு போகிறார். எனக்கு அப்படியே ஒரு ஒரு இனம் புரியாத ஒரு ஆனந்தம்னு சொல்லணும். என்னென்னா அவர் நம்ம ஊருக்கு வந்தப்போ எனக்கு அவரை அடையாளம் தெரியல. ஞான விடுதலை புக்கை படித்த உடனே தான் ஒரு மிகப்பெரிய ஞானி இந்த உலகத்துக்கு தெரியாமல் இருக்கிறாரு, திருச்செந்தூரில் அவர் போயிட்டுருக்காரு, நம்மளை கூப்பிட்டு போகிறாரு. சுற்றியும் பார்க்குறேன், நிறைய பேர் சைக்கிளில் போகிறாங்க, வண்டியில் போகிறாங்க, நிறையா கடைக்காரங்க மக்கள்லாம் போயிட்டுருக்காங்க. எனக்கு யோசனை, ஒரு ஞானி இங்கே இருக்கிறது தெரியாமல் இவ்வளோ பேர் வந்து அவங்க வேலையை பார்த்துட்டுருக்காங்க, இவர் இருக்கிறதே யாருக்குமே தெரியலையே, இவர் நம்ம அடையாளம் கண்டுபிடிச்சிட்டோம், இவர்கிட்ட நம்ம தெரிஞ்சுக்கிறது மட்டும் இந்த உலகத்துக்கு எப்படி கொண்டு போவோம் அப்படின்னு ஒரு அந்த சமயத்தில் ஒரு எண்ணம் எனக்கு வந்து ஒரு கள்ள தண்ணியாக வருது. நம்ம ஒரு ஞானி நம்மளை வந்து அவர் வீட்டுக்கு வந்து அவர் வந்து நம்ம வழி நடத்தி நம்ம கையில் இருக்க லக்கேஜையும் அவர் வாங்கிட்டு கூப்பிட்டு போகிறார். அது மறக்க முடியாத தருணம். அங்கே போய் மதிய உணவு சாப்பிட்டு ஓய்வு எடுத்துட்டு சாயந்தரம் கடற்கரைக்கு போகிறோம். போகிற வழியில் காஃபி பஜ்ஜி எல்லாம் வாங்கி கொடுக்குறாரு, அதெல்லாம் சாப்பிட்டு கடற்கரையில் உட்காந்து ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கோம். இப்படி தொடங்கிய பயணம் தான் இப்போ இது ஊரில் இங்கே வந்துட்டுருக்கு. நான் சொன்ன கைலாசம் மருத்துவர் அவர் தான் இவர் இங்கே இருக்கிறார். இவர் இப்போ பெங்களூர் இருக்கார். இந்த ஸ்ரீ பகவத் மிஷனுடைய உருவாக்கம் வந்து விதை இவர், அப்படி உருவானது தான் எங்களை வந்து ஐயாவுக்கு அறிமுகப்படுத்தி இவ்வளவு பெரிய அந்த ஞானத்தை வந்து உலகத்துக்கு கொண்டு வரத்துக்கு காரணகர்த்தாவாக இருக்கிறவர் கைலாசம் டாக்டர். எங்கள் இவருடைய நட்பு கிடைச்சதனுடைய விளைவு தான் நம்ம இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண முடியுது. அது அப்படி வந்து 15 ஆண்டுகள் அவர் கூட ஐயா கூட ஹைதராபாத் சிங்கப்பூர் எல்லா ஊருக்கும் போயிருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு 6 மாதம் ஆச்சு ஐயாவை சந்தித்து இந்த மைய கோரை வந்து கேட்ச் பண்ணுறதுக்கு எங்களுக்கு 6 மாதம் ஆச்சு. எனக்கு ஒவ்வொருத்துக்கும் ஒரு மாதிரி ஆகும். இந்த 6 மாதத்தில் எந்த பாயிண்ட்டில் எனக்கு வந்து எல்லா வேலையும் முடிஞ்சிச்சோ அந்த பாயிண்ட்டை தான் உங்ககிட்ட நான் பேச போகிறேன். நான் 6 மாதம் தேடுதலில் ஐயா கிட்ட இருந்தக்கூடிய ஐயா அறிமுகமாகி 6 மாதம் ஆகிடுச்சு சந்தேகம்லாம் கிளியர் ஆகிறதுக்கு. அது எந்த பாயிண்டில் கிளியர் ஆச்சுங்கிறத நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். அது எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். 6 மாதத்துக்கு அப்புறம் ஃப்ரீ ஆகிடுச்சு, நல்லா டோட்டலாக எல்லா கார்னரும் ஃப்ரீ ஆரம்பிச்சிச்சு. ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கேம்ப் போதும், இந்த ஒரு 3 நாள் போதுங்கிற அளவுக்கு ஐயாவுடைய டாக் வந்து இன்னும் எளிமையாகி இந்த ஒரு வகுப்பே போதுங்கிற அளவு இருக்குது. பல பேர் யூடியூப் பார்த்துட்டே நான் எல்லா வகையிலையும் கிளியர் ஆகிட்டேன், நான் இப்போ வந்திருக்கிறது ஒரு தேங்க்ஸ் பண்ணிவிட்டு போகலான்னு வந்தேன், இல்லை ஐயாவை ஐயாவை நேரில் பார்த்து ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு வரவங்க பல பேர் இருக்காங்க. இது யாராவது கேட்டாங்கன்னா சிரிப்பாங்க, ஞானங்கிறது அவ்வளோ ஈஸியாக, ஒரு யூடியூப் பார்த்து ஞானமா அப்படின்னு எல்லாருமே கேள்வி கேட்பாங்க. இதில் வந்து ஏன் அப்படி கேட்குறாங்கன்னா இது ஞானம் என்பது ஒரு அகச்சரணாகதி. ஒரு காலத்தில் வந்து ஆரம்பத்தில் பக்தி அனுஷ்டானங்கள் இருக்கும், பக்தி வந்து ஒரு காலத்தில் சரணாகதியாக மாறும், சரணாகதி ஆன அப்படி தான் அந்த ஞானம் என்பது சித்திக்கும். ஆனால் ஐயா வந்து சயின்டிஃபிக்காக அப்ரோச் பண்ணும்போது மன ரீதியாக நமக்கு எங்கே வேலை இருக்குது எங்கே வேலை இல்லை அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிற இந்த நேரத்தில் நமக்கு நம்மளை அறியாமலேயே ஒரு அகச்சரணாகதி இங்கே ஏற்படுது. இந்த அகச்சரணாகதி ஏற்படுறதுக்கு இந்த 3 நாள் போதுமானது தான், அவ்வளோ எளிமைப்படுத்தியிருக்காங்க. நான் கிளியரான விஷயம் எங்கங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம்.